ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேசிஸ் ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நாம் அகெயின் ஒரு ரேண்டமாக டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய ஒரு 25 ஷார்ட் சென்டென்சஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த அத்தனை குட்டி குட்டி சென்டென்ஸும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரிக்வெஸ்ட், கமாண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், அட்வைஸ் அதெல்லாம் தான். Let's get into the video. First one, stay awake. Stay awake அப்படின்னா விழிப்புடன் இரு, தூங்காத, நல்லா கவனமாக கான்ஷியஸாக இருன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் ஸ்டே அவேக். நெக்ஸ்ட், பிலீவ் மீ. பிலீவ் மீ அப்படின்னா என்னை நம்பு, என்னை நம்பு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை நம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. தேர்ட், ஹாவ் ஃபெய்த். ஃபெய்த்துன்றதும் நம்பிக்கையை தான் குறிக்குது. இங்கே ஹாவ் ஃபெய்த்துன்றது நீ ஜெயிச்சிடுவேன்னு நம்பிக்கை வை. இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஃபோர்த், டிக்ளைன் இட். டிக்ளைன் அப்படின்றது மறுக்கிறது. இது நமக்கு செட் ஆகாதுப்பா, அதை மறுத்துடுன்றோம் இல்லையா, நிராகரிச்சிடு, இது நமக்கு வேண்டாம். நெக்ஸ்ட், ஃபிஃப்த், அலோமி. என்னை அனுமதியுங்கள், நான் இதை செய்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, என்னை அலோ பண்ணுங்கள், அலோமி. சிக்ஸ்த் ஒன், பி பொலைட். பணிவாக இரு, ரொம்பவுமே அடங்காமல் பேசாத, கத்தாத, துள்ளாத, அடக்கமாக பணிவாக இரு, ரொம்ப பொலைட்டாக இருன்னா பணிவாக. செவன்த், அக்செப்ட் திஸ். அக்செப்ட் திஸ் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள், நான் சொல்கிறத ஏற்றுக்கோ, இல்லை இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒத்துக்கோ இந்த ஆஃபரை அப்படின்னு சொல்கிறது. எயித் ஒன், ஹாவ் ஃபன் அப்படின்னா சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, என்ஜாய் பண்ணு, பி ஹாப்பின்றோம் இல்லைங்களா, அதுதான் ஹாவ் ஃபன், நல்லா விளையாடி ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. நைன்த், கீப் காம். காம் அமைதியாக, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, கலவரப்பட வேணாம் அப்படின்றது தான் கீப் காம். டென்த், ஹாவ் பேஷன்ஸ். பொறுமை வேணும், ரொம்ப பொறுமையாக இருங்கப்பா, ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் பொறுமையை கடைப்பிடி, எடுத்தன் கவுத்தன் எதுவும் பண்ணாதீங்க அப்படி அட்வைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த முன் சென்டென்ஸ் கீப் காம், இப்போ சொன்ன ஹாவ் பேஷன்ஸ், ரெண்டுமே நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லெவன்த் ஒன், டாக் லவுட். சத்தமாக பேசுங்க, கேட்கல, ஒன்றுமே கேட்கல ஃபோனில் பேசும்போதோ, இல்லை நேரில் சுற்றி கூட்டமாக இருக்குது நீங்கள் பேசுகிறது கேட்கலன்னும் போது டாக் லவுட். டுவெல்த் ஒன், பி அவேர். எச்சரிக்கையாக இருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள், அன்னோன் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணாதீங்க, பி அவேர். நெக்ஸ்ட், தேர்ட்டீன்த், ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னா கவனம் சிதறாமல் இரு. நம்ம எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய கவனம் அதிலிருந்து திரும்பாமல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு வேலையை முழுமையாக செய்யணுன்றது, ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஃபோர்டீன்த், கீப் லேர்னிங். கற்றுக்கொண்டே இரு, நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது, வானமே இல்லை இல்லையா, எப்போவும் எதையும் நாம் எந்த வயசுலேயும் கற்றுக்கலாம், ஆல்வேஸ் கீப் லேர்னிங். ஃபிஃப்டீன்த், ஃபாலோ மீ. என்னை பின்தொடர், நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற மாதிரி நட அப்படின்றோம் இல்லைங்களா, என்னை பின்தொடர்னா நான் என்ன செய்யணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண, ஃபாலோ மீ, ஃபாலோ மை வேர்ட்ஸு, ஃபாலோ மை ஆக்ஷன்ஸ் எல்லாமே. சிக்ஸ்டீன்த், பி ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங் அப்படின்னா உறுதியாக இரு, நீ எடுத்துருக்கிற ஒரு விஷயத்தில் நீ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக இருக்கணும், அதில் மாறக்கூடாது. செவன்டீன்த், டோன்ட் பிளிங்க். அதுக்கு முழிக்காத, சில சமயம் ஏதாவது கேட்கும்போது அதிர்ச்சி அப்படியே கண்ணை இமைக்காமல் பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு டோன்ட் பிளிங்க். நெக்ஸ்ட், எயிட்டீன்த், ட்ரை ஹார்ட். கடினமாக முயற்சி செய், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் பின்னடையாமல் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக போராடிக்கிட்டே இரு, ட்ரை ஹார்ட்.
19th ஹோல்ட் இட், அப்படின்னா இதை பிடி. ஏதோ ஒரு வாக்காக இருக்கோ, நம்ம கையில் இருக்க பொருளை மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு ப்ளீஸ் எனக்காக பிடிச்சிக்கோன்றோம் இல்லைங்களா, ஹோல்ட் இட். நெக்ஸ்ட் 20th ட்ராப் திஸ், அப்படின்னா இதை கைவிடு. இந்த ஐடியாவை கைவிட்டுடு, வேண்டாம் இந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடலான்றோம் இல்லைங்களா, ட்ராப் திஸ். 21st டோன்ட் ஹெசிடேட், தயங்க வேண்டாம், இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நீ தயங்காத, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ப்ரொசீட் பண்ணு, டோன்ட் ஹெசிடேட். 22nd மெண்டேட், மெண்டேட்னா சரி பண்ணுறது, அதை சரி பண்ணு அப்படின்றோம் இல்லைங்களா, மெண்ட் யுவர் செல்ஃப் சொல்லலாம், உன்னை நீயே சரி பண்ணிக்கோ. ஸோ மெண்டிட், சரி செய். 23rd ஸ்டாப் கிட்டிங், ஸ்டாப் கிட்டிங், இதில் கிட்டிங்கிறது கிண்டல், டீஸ் பண்ணுறது, கேலி பண்ணுறத நிறுத்துங்க, ஸ்டாப் கிட்டிங். 24th பிரிங் இட், கொண்டு வாங்க, ஐடி கார்டு நாளைக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றோம் பாருங்கள், பிரிங் யுவர் ஐடி கார்டு. ஸோ பிரிங் இட், எடுத்துகிட்டு வாங்க. லாஸ்ட் 25th சென்டென்ஸ் கோ ஹெட், நான் மேலே தொடர்ந்து செல், உன்னோட முயற்சியில் எந்த தயக்கமும் இல்லாமல் முன்னேறி போயிட்டே இரு, கோ ஹெட். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம், உங்களுக்கு இந்த தினசரி வாக்கியங்கள் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கேட்ச் யூ சூன், டில் தென் பை பை, சி யூ.